வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு ரெண்டு விதமான தக்காளி சட்னி பார்க்க போகிறோம். அதில் முதல் விதமானது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, தக்காளி, பச்சை மிளகா, கொடமிளகா மூணு மட்டும் போட்டிருக்கேன். இந்த கொடமிளகா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி கூட சாப்பிடும்போது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ மட்டும்தான். இது எப்படி ஒரு தக்காளி குழம்பு, தக்காளி சட்னி வைக்கலான்றதை பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்க, நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து அதில் கொடகமிளகாவை போடுறோம். பச்சை மிளகா, இதை நல்லா வதக்கிடுறோம். வதக்கிட்டு இந்த தக்காளியை போடுறோம். தக்காளி போட்டு நல்லா வதக்குறோம். இதில் தேவையான அளவு இருக்குது. தேவையான உப்பு போட்டுட்டோம். இதை நல்லா வதக்கும். இது ரொம்ப வருஷத்துக்குன்னு தண்ணி ஊற்றாதீங்க. தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். இதெல்லாம் வதக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் மூடி வேக வைங்க. அடுப்பை சிம் பண்ணிட்டு இதை கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுறோம். இதுக்கு நல்லா பழமான தக்காளியாக யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட்டில் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இதை மூடி வச்சிடலாம். இதில் நம்ம தண்ணி ஊற்றினோன்னா ரொம்ப சட்னி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக சட்னி வச்சா பிடிக்காது. கொஞ்சம் கரெக்டாக இட்லியில் தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுனால தண்ணி ஊற்றல, அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிட்றேன். நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றவே இல்லை. இருந்தாலும் அதில் தண்ணி ஈரம் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம துளி கூட தண்ணி ஊற்றலை, அதனால் ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த தக்காளியெல்லாம் மூச்சிட்ருக்கிறது எல்லாமே நல்லா வத்தட்டும். வத்தினோடனே அரைச்சிட்டோம், அது ஆற வச்சு அரைச்சிடலாம். பாருங்கள், பாருங்க, இது கரெக்டாக வந்திருக்கு. இதுக்கு மேலே வேகணும்னு அவசியம் இல்லை. இதை இப்போ எடுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன் இல்லையா. அதோட சட்னி இது மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அதில் தாளிப்பை கொட்ட போகிறோம். இது பாருங்கள், தாளிச்சிட்டு இதை சாப்பிட போகிறோம். ரெண்டுக்கும் ரெண்டும் வெவ்வேறு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் சமைச்சு பாருங்கள். பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னா, வெறும் தக்காளியும் பச்சை மிளகா மட்டும்தான். இது ரெண்டை மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இதில் நீங்கள் வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு வெங்காயம் போடுங்க. இல்லை அப்படின்னா நான் இப்படி தான் செய்வேன். உங்களுக்கு தேவைன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் நாலு பூண்டும் போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள். இதில் நான் செய்ய போகிறது என்னென்னா, இந்த நாலு ரெண்டு தக்காளி இல்லை மூணு தக்காளி அப்படின்னா மூணு பச்சை மிளகா போடலாம். நல்லா காரமாக, காரம் எவ்வளோ போட்டாலும் தக்காளி அடைக்கிறோம். அதனால் நீங்கள் ஈக்குவலாகவே பச்சை மிளகா போடலாம். இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், மிக்சியில் அரைச்சிட்டோம். எதுவுமே போடலை. தக்காளி பச்சை மிளகா தவிர வேறு எதுவும் போடல. இதை அப்படியே நம்ம வாங்கல கொட்டிடலாம். நல்லா கலரி விடலாம். இது கொஞ்சம் சுண்டட்டும். சுண்டுற வரைக்கும் இது அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். தற்போது
நல்லா கொதிச்சிருச்சு. இதுவே நல்ல பழமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ரெட் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் சட்னி. இப்போ இது கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அது காரணம் என்ன அப்படின்னா, நல்ல பழமான தக்காளி இல்லை, அப்படி இருக்கும்போது கலர் இப்படி தான் இருக்கும். இது நல்லா சுண்டட்டும். இன்னும் கொஞ்சம் இங்கே பாருங்கள், இந்த திக்கு உங்களுக்கு போதுன்னா அதை நிறுத்திக்கோங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்ட விடுங்க. தக்காளி கலர் இல்லை அப்படின்னா அது ரொம்ப நல்ல பழமான தக்காளியாக இல்லைன்றதான் அதோட அர்த்தம். சுண்டிருச்சு, இதுக்கு மேலே சுண்ட வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு மேலே சுண்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தாளிச்சதை அதில் போட்டுறேன். இதில் தாளிச்சு ஏற்கனவே நான் வச்சுருக்கேன் கொஞ்சம், இந்த பாருங்க தாளிச்சதை இதில் போட்டுட்டேன். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம், உங்கள் இஷ்டம் இருந்தால் போடுங்க. எங்கள் வீட்டில் இருந்ததுனால போடுறேன், இல்லைன்னா நானுமே போட மாட்டேன். இது போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், வெறும் தக்காளியும் பச்சை மிளகாய் மட்டுமே போட்டு பச்ச சட்னி, தக்காளி சட்னி. இது ரெண்டு வேறு விதமான கலரில் இருக்கும், டேஸ்ட்டும் வேறு விதமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சமைச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.